தமிழ்நாடு பார்த்து இந்தியாவே சிறுக்கி போகுது திமுக இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கானு ஒரே ஒண்ணு ஆயிரம் ரூபா கொடுத்தா போதுமா ஒன்னும் மினிஸ்டர் மேல என்னென்ன கரப்ஷன் கேஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க மரணிப்பதற்குள் மோடியை அகற்றி விட்டுதான் மரணிப்பேன் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எடப்பாடிக்கு ஜெம் டி விநாயகர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆடுகள பகுதி இன்றைய கல நிலவரங்களை சுபியான் சாரோடு விவாதிப்பார் வணக்கம் சார் என்ன சார் இப்போ நம்ம வந்து கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எடப்பாடிக்கு அதாவது உலகம் முழுவதும் குழப்பம் அந்த செய்தி நம்ம இப்ப பேச வேணாம் ஈரானுடைய தாக்குதல் இஸ்ரேலுடைய தாக்குதல் அது ஒரு அது வந்து இன்டர்நேஷனல் நாம என்ன பண்ணுவோம் நீங்க என்னமோ எடப்பாடின்னு ஆரம்பிச்சிங்களே என்ன சொல்றார் இடப்ப அதாவது கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எந்த பக்கம் போனாலும் நமக்கு என்ன போடான்னு டி ராஜேந்திர பாட்டு எழுதுவான் கடவுள் வாழும் கோயிலிலே என்னமோ கடவுள் வாழும் கோவிலே கற்பூரம் கலை இறந்த மாடத்திலே முகாரி ராகும் ராகம் கடவுள் வாழும் கோயிலே கற்பூரி வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கலையிலிருந்து பாடத்துல முகாரி ராகம் முகாரி ராகம்னா ரொம்ப சோக கீதம் அப்ப இந்த முகாரி ராகம் பாடக்கூடிய பேசக்கூடிய ஒரு முகாமாக இன்றைய எடப்பாடி தலைமையிலான அதிமுக முகாம் முகாரி ராகமாக மாறியிருக்கிறது எடப்பாடியால் எடப்பாடியால் முகாரி ராகமாக மாறிய பின்பும் கலை இழந்த மாடமாக ஆன பின்பும் எடப்பாடியுடைய கருத்துக்கள் பல சிரிப்புக்குரியதாக இருக்கிறது அதை நீங்கள் சொல்ல போகிறீங்க அந்த கருத்தை சொல்லுங்க வயதானவர்கள் முதியோர்கள் எல்லாம் இறந்து போனதால் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு போயிடுச்சா இப்படி ஒரு தலைமை அதிமுக கிடைக்காம போயிடுச்சு இப்படி இப்படி ஒரு தலைவன் பேசுனா விளங்குமா கட்சி இல்லை இது வரைக்கும் தொகுதி வாரி எம்பி தொகுதி வாரி கல ஆய்வு நடத்துனீங்க இதெல்லாம் இது பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தான் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாரு நீ உருப்படியாக கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருந்த இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா அதாவது ஒரு மனிதன் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் ஆனால் எடப்பாடிக்கு பதினோரு தேர்தல்களிலும் பதம் பார்த்து சோரை பதம் பார்த்து இந்த சோர் வேகவில்லை இது அறக்குறை சோறு இந்த சோர் சுவை இல்லை என்று சொன்ன பிறகும் தான் ஒரு தலைவனாகத்தான் இருப்பேன் என்று அடம் பிடிக்கின்றார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் ஒரு அதிமுகவுக்கு இப்போது ஒரு எடப்பாடினால ஒரு கெட்ட காலம் ஆரம்பிச்சிச்சு இந்த இன்னும் எப்பயும் ஆரம்பிச்சிச்சு ஆனால் அவர் இன்னும் பட்டும் திருந்துவாங்கன்னு சொல்லுவாங்க இவர் பட்டும் திருந்தில் ஆனால் அதிமுக இதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சி விட்டு சென்ற அனைத்து தலைவர்களையும் தொண்டர்களையும் இணைக்காமல் எடப்பாடி தலைமையில் மீண்டும் கட்சியை நடத்தினால் தேர்தலில் போட்டியிட்டால் இருபது இடங்களில் தான் வருவார்கள் என்று நான் சொல்லலை அதிமுகவின் மூத்த தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக புகழேந்தி போன்றவர்களே சொல்லிக் ஆமாம் அவர்களுக்கு ஏற்படுகிற கோபம் பயங்கர கோபம் வருது கட்சியை நாசமாக்கிட்டார அந்த மனுஷன் அப்படிங்கிற கடும் கோபத்தில் எழுச்சி விடக்கூடிய அளவில் இன்னைக்கு நிலம மோசமாக போயிட்டு சார் இப்போ கட்சி இருக்குது என்ன சார் எங்க இருக்குதுன்னு தெரியல சார் பத்து டு பதினஞ்சு பசம் போயிடுச்சுன்னா நீ எந்த சீனியர் சிட்டிசன் இறந்ததுனால்தானா சார் இல்லை ஜெயலலிதா ஓட்டுணுன்னு ஒன்று இருக்கு எம்ஜிஆர் ஓட்டுணுன்ட்டு இருக்குது எதிர்ப்பு ஓட்டுணுன்ட்டு இருக்குது பெண்கள் பெண்கள் இல்லை இல்லை எப்பயுமே அதிமுக திமுக எதிர்ப்புல தான் சார் வளரும் நீ திமுகவுக்கு இப்போ ஃபுல்லா ஜால்ரால போட்டு ஜால்ரா போட்டுருக்கு இல்ல திமுக உங்களுக்கு கொலகேசில ஜால்ரா போட்டு இன்டர்புள்ள சொல்லுது அப்ப மக்கள் என்ன பாக்குறா இது விளங்காது டாக்டர் எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டுல வெளிய வரும்போது சொன்னார் என்னுடைய எதிரி தீய சக்தி திமுக என்று சொன்னார் ஊழலின் தலைவன் கருணாநிதி என்று சொன்னார் எழுபத்தி மூன்றில் மாயத்தேவரோடு வெற்றி விட்டார் கடைசியில் எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் டே மறுநாள் இரவு வரைக்கும் அவர் மரணிக்கு வரைக்கும் அதிமுகவின் தலைவராக திமுகவின் அரசியல் எதிரியாகத்தான் மரணித்து போனோம் ஆனால் இன்னைக்கு கொலைகேசில் அஞ்சு பேர் சேர்த்த போகிறோம் இன்டர் போலுங்கிறாரு ஸ்டாலின் அப்படி என்றால் மக்களுக்கு என்ன சந்தேகம் வரும் அப்புறம் ஒரு கரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டி இல்லை எல்லாவற்றிலும் தோல்வி 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 சார் கரிஸ் இருக்கிற ஏடிஎம்கே ஓட்டு வச்சு தக்க வச்சு இருந்தாலும் போதும் சார் தக்கன மக்கள் ஓட்டு போடலை போடல போட இல்லை முக்குளத்து சவுத்தில் டோட்டலி போயிடுச்சு இல்லை சார் திருநெல்வேலி என்னாச்சு எல்லாம் விளாதிக்குளம் என்னாச்சு ஐயாயிரம் ஓட்டு வாங்கினேன் முக்குளத்தோர்கள் மட்டுமில்லை சார் தலிதர்களுடைய வாக்குகள் போய்ட்று ஆ மைனாரிட்டி வா ஓட்டு போயிட்டு இந்த மைனார் இதுல நீங்க சொல்றீங்க மைனார் இந்த வாட்டி மைனார் வாட்டி கொஞ்சம் வந்திருக்கு மியூசிக்கா தலைவர் திருமா சார் கொஞ்சம் அதிமுக போயிருக்கிட்டு ஆமா அப்படின்னு சொல்றாரு எந்த இதுல சொல் சொன்னா அவர் சொன்னா அதுக்கு திமுக அப்படி போயிருந்த ராமநாதபுரத்துல இவர் நின்றாரு ஓபிஎஸ் ஆமா

ஓபிஎஸ் இது பண்ணிவிட்டேன் சசிகலா இதுவும் இது பண்ணிவிட்டு அவங்க தானே இந்த முக்குளத்தை ஓட்டு தேனியில் அப்படி தானே நடந்தது டிடிவி அதாவது அதிமுக எங்கே வலுவிழந்ததுன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் வலுவிழந்திருக்கு ஒன்று ரெண்டாவது தேனி கம்பம் பெரியகுளம் தஞ்சாவூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் தென்காசி எல்லா இடங்களிலும் திருச்சி வரைக்கும் காலி ஆமா அது பறந்து விரிந்த சமூகமாக இருக்கக்கூடிய முக்கலத்தூர் சமூகம் இவரின் மீது அதிருப்தி விட்டார்கள் ரொம்ப அதிருப்தி வன்னியருக்கு அந்த இடஒதுக்கீடு அது வந்து பெரிய அளவுல அவங்க ஏமாற்றம் அடைந்தார்கள் இல்ல அப்படி இருந்த கூட அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற திமுக கூட்டணி அவ்வளவு வலுவாக இருந்தால் கூட மூணு பர்சன்ட் வித்தியாசம் இருந்தது ஆனால் போக 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 கழுதை தேர்ந்து நம்ம கதையா இப்போ இது விளங்காதுன்ட்டு எல்லோருமே முடிவு பண்ணிட்டாங்க எந்த கட்சியும் கூட்டணிக்கு வருதா வரமாட்டாங்க கூட்டணிக்கு வருதா அதனால தான் பதினெட்டு தலைவர்கள் சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் மிக முக்கியமாக செங்கோட்டையன் இப்படி முக்கியமான தலைவர்கள் அதெல்லாம் அதில் வந்து முனுசாமியும் ஜெயக்குமாரும் கிடையாது ஆமாம் மற்ற தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் எல்லாரும் கூடி ரகசிய கூட்டம் போட்டிருக்கிறாங்க ஐந்து பேர் நேரடியாக போய் சொல்லியிருக்காங்க அண்ணன் நம்முடைய பொருள் சந்தையிலே விலை போகலை உங்கள் முக தலைமையில் அதை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க உங்கள் முகத்திற்கு ஓட்டு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பேரைஞர் அண்ணா சொன்ன மாதிரி ராமச்சந்திரா முகத்தை காட்டு உனக்கு போதும் அந்த முகம் இது இல்லை நீங்கள் தோல்வியடைந்து அடைந்து விட்டீர்கள் என்று ஒரு கண்ணியமாக சொல்லியிருக்கிறாங்க இல்லை நான் ஜெயிப்பேன் இப்போ அவங்களுக்கு தெரியும்ல இப்போ நம்ம குட்டி கண்ணனுக்கும் சுஃபியானுக்கும் தெரிஞ்சது சி வி சண்முத்துக்கும் செங்கட்டையனுக்கும் நத்தம் விஸ்வநாதனுக்கும் எல்லாத்துக்கும் தெரியாத என்ன ஆர்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இந்த குதிரை பந்தயத்தில் இனி ஜெயிக்காது இல்லை இப்போ இந்த குதிரையின் மீது பணம் கட்டுவது வேஸ்ட்டுன்னு அவங்க இல்லை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அல்ல யங்ஸ்டர் வச்சு தான் நடக்க போகுது டோட்டலி அதிமுக வயதானவர் கட்சியாக போயிடுச்சு யங்ஸ்டர் எதாவது அவர் சொல்கிறார் நாற்பது பெர்சன்ட் இளைஞர் இருக்காங்க அவங்க ஓட்டு இழுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது ஆ எதாவது போராட்டம் நடத்திருக்கியா எதாவது இது பண்ணியிருக்கியா ஆ கூட்டத்தில் நடத்துறது கூட அவங்க எங்கிட்ட காசு இல்லைன்றானுங்க ஆ மாவட்ட செயலாளர்கள் அன்னைக்கு வந்து எதாவது அவங்க மேலே மாற்றிருக்கீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க எதுவுமே பண்ணலையே முக்குழுத்து ஒரு ஓட்டு அவங்கள தானே எவ்வளோ இதாச்சு அதுவே டிடி தினகரனையும் ஏ சேர்த்து இருந்தா உனக்கு வெற்றி வாய்ப்பு வந்துருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கண்டிப்பா எப்படி சார் அதை கூட்டணி எப்படி வச்சுட்டு இருக்கு அதையெல்லாம் இவர் உணர மறுக்கிறார் நான் வந்து அதாவது ஒரு மனுஷன் இருக்கேன்னா இப்போ நான் பேசுகிறேன்னா அப்போ நீங்கள் வந்து இந்த பேச்சில் தவறு இருக்குன்னா நீங்கள் சொல்லணும் சார் நீங்கள் தவறான புள்ளி வாரத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு உடனே நான் திருத்தணும் நீங்கள் இவர் நாட் சூட்டபுள் சார் உங்களுக்கு இந்த அறிவு இல்லைன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கணும் நானே என்ன வந்து நீ என்ன சொல்றா என்னது கல்யாண வீட்டில் தான் மாப்பிள்ளையா இருப்பேன் இள வீட்டில் தான் போனமாக இருப்பேன் விளக்குமா அந்த கதை எடப்பாடி கதை அதனால எடப்பாடி தலைமையில் ஒரு முடிச்சிடும் அடுத்த செய்தி நிறைய எடப்பாடி தன்னை முதலில் அவர் உணர மறுக்கிறார் தான் யார் தனக்கென வலிமை இல்லை பதினோரு முறை ஒரு மனிதனுக்கு ஒரு முறை ரெண்டு முறை இல்லை நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் எல்லாவற்றிலும் தோல்வி எலெக்ஷன்ல தோல்வி நாடாளுமன்றத்தில் இடைத்தேர்தல்களிலும் தோல்வி தோல்வி அதற்கு பின்பும் இவர் என்ன செய்ய போகிறார் ஒன்றும் தெரியல அதற்கு பின்பும் கண்கட்டி தெரியாம ஒரு கால் இது போன்ற அழுத்தங்களையும் அறிவுசார் தளத்திலிருந்து சிந்தித்து முகமுகமாக பேசி வெளியே இருக்கக்கூடிய எல்லாம் மனம் விட்டு பேசினால் இந்த கட்சி பெரிய இடத்துக்கு வந்துடும் ஆமாம் சார் இல்லை சார் இப்போ வந்து திமுக பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு இப்போ வந்து நல்ல ஒரு அவங்களுக்கு லட்டாக கிடச்சிருக்கு அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா திமுக இப்போ பயங்கரமான எடுத்த நடவடிக்கைனால மக்கள் கொஞ்சம் அதிருப்திலே இருக்காங்க கொஞ்சம் அதிருப்தி இல்லை கடும் மீது மக்கள் அதிருப்தி இல்லாமல் இருப்பதற்கு ஒரு ஒரே ஒரு செய்தியை சொல்லுங்களேன் சொல்றது மிஸ்டர் சுஃபியான் தப்பு திமுக இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கான்னு ஒரே ஒன்று சொல்ல ஆயிரம் ரூபா கொடுத்தா போதுமா நான் கேட்குறேன் ஒரு ஏழையின் வீட்டுக்கு பொண்டாட்டிக்கு ஆயிரம் அவருடைய புருஷன் தினமும் சம்பாதிக்கிற ஐநூறில் முந்நூறு நானூறு ரூபாயை குடித்து விடுக்கிறான் பன்னிரெண்டாயிரம் ரூபாயை அவன் வீட்டிலிருந்து கருவறுத்து தாலியை நாசமாக்கி பிள்ளைகளை பட்டனம் போட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எந்த பொம்பலை ஓட்டு போடுவோம் அந்த ஒண்ணு தான் அவனுடைய சாதனை திமுகவின் சாதனை வேற என்ன சாதனைன்னு சொல்லுங்களேன் எதுவும் இல்ல நான் சொன்ன சொல்லுங்க இல்லை நான் ஏ நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அந்த ஆயிரம் ரூபாயை குடிகாரம் ஆக்கி குடிகாரம் வீட்டில் பன்னெண்டாயிரம் ரூபாயை நாற்பத்தாறாயிரம் கலெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் குடிக்கிறவன் எவ்வளோ குடிக்கிறான் முந்நூறுபாய் குடிக்கிறான் சைடிஷோட குறைஞ்ச பட்சம் அப்போ பத்தாயிரம் ரூபாய் குடிக்கிறான் பொண்டாட்டிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பத்த ஒன்பதாயிரத்தை நீ ஆட்டையை போட்டால் உனக்கு எவன் ஓட்டுவிடும் நீ எந்த நல்ல கட்சி பத்திர பதிவாக பாய் பயங்கரமான கொள்ளை

நேற்றுக்கு என்ன கிழமை செவ்வாய் நேற்று ஒருத்தன் வீட்டில் வச்சு காய்ச்சலாம் கடலை குறிச்சல அப்போ அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் சார் எவ்வளோ தைரியம் இருக்கும் இந்த ஆட்சியில் ஆமாம் என்ன சார் பேசு இது இது சார் அவ எதிர்கட்சி எதுவும் எதுவும் இல்லை சார் எதிர்கட்சி எதுவும் இல்லை சார் மண் அள்ளி கூட்டணியும் எதுவும் வாய் திறக்கிறது இல்லை அவங்க பாட்டி நல்ல கூட்டணி இருக்குது நம்மளுக்குண்டு அவங்களுக்கு ஒரே ஒரு கோள்கே பாஜக உள்ளே வந்துடும் பாஜக உள்ள ஜூபும் காட்டிகிட்டு இருக்காங்க அப்படி தான் இருக்காங்க நீங்க சொல்லுங்க சார் இதே ஸ்டாலின் வந்து துணை முதல்வரத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு ஸ்டாலின் வந்து ஆனாலும் அவருக்கு ஒரு தகுதி இருக்கு தகுதி இருக்கு சார் எமர்ஜென்சில அடி வாங்கி கட்சியில் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்எல்ஏ ஆறார் அதுக்கப்புறம் அவர் கட்சி பணியை விட்டு போகவே இல்லை அப்பா இருக்கு வரைக்கும் கட்சி பணியில் இருந்தார் கருணாநிதியுடைய முகங்கிற மகனுங்கிற அந்தஸ்து இருந்தாலும் இளைஞர் திமுகவை உருவாக்கி இளைஞரணியை உருவாக்கி மீசாவில் பாடுபட்டு எம்எல்ஏக்களை பாடுபட்டு இளம்பருதி போன்ற தலைவர்களோடு எல்லாரோடும் நெருக்கமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 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 ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் தான் அவர் வாரர் அதில் ரெண்டாயிரத்தி ஒன்று தான் ரெண்டாயிரத்தி அந்த பெருவில் தான் வாரர் மேயர் அப்பா மே மேயர் வந்து எப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒண்ணு ஒண்ணுக்கு அப்புறம் ஆமா ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் இவங்க ஆச்சு ஆமா

பாரதிய ஜனதால மோடி நாளைக்கு தூக்கிடுவாங்க ஆமா சார் ஏற்கனவே அத்வானி தூக்கியாச்சு அத்வானியோட பவர்ஃபுல்லான இருக்காரா நம்ம ஜோசியோட பவர்ஃபுல்லான ஆளு இருந்தாரா இல்லையே அருஷோரிய விட பவர்ஃபுல்லான இருந்துச்சா இல்ல இல்ல இப்ப இவ்வளவு நேரம் அதிமுக பத்தி இவ்வளவு குறைகளை சொல்லி அங்க இது மாதிரி இருக்கா இல்லையே நம்ம இவ்வளவு குறை சொல்லி இருக்கோம் இவ்வளவு இப்படி அங்க இது இருக்கா அதனால இப்போ என்னன்னா வந்து உதயநிதியினுடைய இது வந்து அவர் சொல்கிறாரு உதயநிதி நான் கூட முதலமைச்சர் அவருக்கு தகுதி இருக்குது அப்போ உதயநிதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க துணை முதலமைச்சர் அவருக்கு தகுதி இருக்குன்னு யார் சொல்கிறா எண்பத்தி நாலு வயசு டைய அடிச்சுக்கிட்டு துறைமுருகன் சொல்கிறாரு நீங்கள் என்னையா சொல்கிறீங்க அப்போ கேட்டா அப்போ அதிமுக உதயநிதியை பற்றி அதை பற்றி என்கிட்ட கேட்காதுன்றார் அப்போ அதுக்கு எவ்வளோ மனவழி இருக்கு பாருங்களா அண்ணா அவரே தான் ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதிக்கு நாங்கள்

இதெல்லாம் வேடிக்கை வினோதமாக போச்சு அவ்வளோதான் நல்ல ஒரு தலைவர் தான் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நெருக்கமான உறவு கொண்டவர் சட்டமன்றத்தினுடைய இடி மின்னல் மலை என்று பாதிக்கப்பட்ட அளவுக்கு துறைமுருகன் ரஹ்மான் கான் இன்னொருத்தர் யார் கிட்டு கிட்டுவா யார் இவர் சுப்பு சுப்பு மூன்று பேரும் பாராட்டப்பட்டவர்கள் சட்டமன்றத்தின் இடி மின்னல் மலை சுப்பு துறைமுருகன் ரஹ்மான் கான் அப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருந்தால் அவ்வளோ மனுஷன் இன்னைக்கு கோபாலபுரத்தின் அடிமையாக இருக்கிறேன் காய்கறிகளையும் மீனையும் கரியையும் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் இறந்துவிட்டால் இவன் கல்லறையில் எழுதுகின்றல் கோபாலபுர அடிமை இங்கே தூங்குகிறான் காட்பாடி துறைமுருகன் இல்லை இல்லை உண்மையில் கலைஞர் வந்து பெரிய ஞானசூர் சார் அண்ணா இருந்தப்ப கலைஞருடைய ரேங்க்கு பார்த்தா பதினேழாவது இடத்துல இருந்தார் அவர் தலைவராகி அது அப்படியே குடும்பத்துக்கு கொண்டு வந்திருப்பார் பாருங்கள் ஆ அப்படியே ஏற்றுக்கிறாங்க பார்த்தீங்களா வித எதிர்ப்பும் இல்லை கேட்ட செயலில் காட்டுவேன் என்ன செயலில் காட்டுவீங்க நீ எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு எத்தனை வருஷம் சரியே இப்போ இல்லை இந்த துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுக்கு பெரிய லெவல வெடிக்கிறதுக்கு ஒருத்தருக்கோசரம் காத்துட்டு இருந்தார் அவர் யார் தியாகி யார் செந்தில் பாலாஜி அவர் யார் சொன்னால் இவர் நம்ம ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழில் செந்தில் பாலாஜா போல் ஒரு கேவலமான மனிதனை பார்க்க முடியாதுன்னு வெளிப்படையாக பேசினவர் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டை எந்த ஊரில் அவர் சொந்த ஊர் கரூரில் கரூரில் அங்கே போய் பேசினார் ஆமாம் ஒரு மிக இன்னைக்கு என்ன சொல்கிறாரு உன்னை நெஞ்சால் அணைக்கின்றேன் நண்பா உன்னை போன்று உள்ளம் என்னது சொல்கிறது மன வலிமை கொண்டவன் யாரும் இல்லை சிறையிலே நானூற்றி எழுபத்தோரு நாள் நெஞ்சோடு அஞ்சு அள்ளி அணைக்க தோன்றுகின்றது உன் மன வலிமையை கன்று நீன் வெளியே வா தம்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இது ஒரு கீழ்த்தனமான அரசியலாக போய்ட்டு ஊழல் குற்றச்சாட்டுகளில் இன்னும் தண்டனை அணிவிக்கப்படலை நீ கன்விக்ஷனாக இன்னும் தீர்ப்பு வர அக்யூட்டல் ஆகலை அதனால் இப்போ ஜாமீன் தான் ஜாமீன் தான் வெளியே வந்தவுடனே என்ன பெரிய சாதனை பண்ணிட்ட என்ன பெரிய சாதனை பண்ணியிருக்க பாட்டலுக்கு பத்து ரூபா வச்சுருக்கா உன்னை அப்புறமா

இவ்வளோ இவ்வளோந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு குட்டு வச்சுருக்கேன் ஆ என்ன குட்டு வச்சுருக்கேன் எது குட்டு வச்சிருக்கே செந்தில் பாலாஜி இது வந்து அவர் மேலே என்ன கேஸ் இருக்குது ஏது இருக்குன்ட்டு அவர் ஜாமீன் ரத்து செய்யு கேட்குறதுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்களே ஆ இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி கவிதாவும் சரி சுபிஸ்வரானும் சரி எல்லாருமே பெயில் கேட்ட உடனே இமிடியட்டா கொடுத்தாங்க கொடுத்தாங்க ரொம்ப நாள் ஆனா இவருக்கு செந்தில் பாலாஜிக்கு நாற்பது நாள் கழிச்சு கொடுக்குறாங்க எல்லாமே விவாதம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு ஜாமீன் கொடுக்க அனௌன்ஸ் பண்றதுக்கு நாற்பது நாள் வெயிட் பண்ண இந்த இதுல கேஸ்ல நல்ல இது இருக்குதுன்னு அதாவது இல்ல கையும் கலமா நடக்கது இல்ல கண்ண எதிரல நnderக்கு இல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு சட்டம் இருக்கிறது இடிக்கு தனிய சட்டம் இருக்கின்றது இன்கம் டேக்ஸுக்கு தனி சட்டம் இருக்கிறது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்கிறது இது சட்டம் விவாதத்திற்கு உள்ளாகிறது வேறு உகாரம் சட்டத்தை எதிர்ப்பது வேறு சட்டம் பாஸ் ஆன பிறகு ஜுடிஷியல் ப்ராசஸ்ஸு லா கேன் பி மேட் பேஸ்டு ஆன் தி பில் ஒரு சட்டம் உருவாக்கப்பட முடியும் எப்படி இந்த பில்லில் எப்படி இருக்கோ அப்படித்தான் ஆமாம் அப்போ ஜுடிஷியலா வந்து சட்டத்தை பார்த்து தான் கோவ ஆமா அந்த சட்டம் சரியில்லாத இல்ல சட்டமா இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அந்த சட்டம் ரெண்டு அவையகலிலும் ஒப்புதல் வாங்கியாச்சு ஜனாயபடிய கையெழுத்து வாங்கியாச்சு ஆமா புரியதா உங்களுக்கு இப்போ இல்ல அந்த சட்டம் அரசியலமைப்புக்கு முரணாக இருந்த SUPREME COURT டிஸ்கவாலிஃபை பண்ணிய அரசியலமைப்புக்கு முரணல்ல முரணல்ல அந்த சட்டம் அக்செப்டன்ஸ் ஆகி உருவா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இரண்டு அவைகளிலும் உருவாக்கப்பட்டு இந்த மாதிரி குற்றத்திற்கு இன்ன நீதி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அந்த கிதாபை எடுக்க போகிறார்கள் யார் இவர் யார் நம்ம ஜட்ஜி எடுத்து அந்த ரூல்ஸில் ஒன்றில் மூணு ஒன்றில் எட்டு பதினஞ்சில் அஞ்சுங்கிற என்ன சொல்லுதோ அதைத்தான் கொடுப்பார் அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ கவிதாவுக்கோ இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிக்கல் இந்த வழக்கில் இருப்பதாகத்தான் நான் நம்புகின்றேன் ஆகவே தான் இவ்வளவு காலதாமதமாக கொடுத்துருக்கிறார் ஆமா அது ஒண்ணு இப்ப வந்து இது இந்த கேஸ் பத்தி இது வந்து இது வந்து தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இதுல இது எம்எல்ஏ எம்பி சிறப்பு நீதிமன்றம் அங்க நிறைய இருக்கு ஏன்னா இதுல ரெண்டாயிரம் விட்னஸ் இருக்கு விவாதிக்க வேண்டியது இருக்கு நானூறுக்கு மேல இது எல்லாம் இருக்கு அப்படின்னா இது சார் இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் இவரோடு போல இன்னும் மினிஸ்டர் மேல என்னென்ன கரப்ஷன் கேஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா அப்படி இருக்கிறப்ப இவர் ஒரு மினிஸ்டராக இருந்து டெய்லி டெய்லி ஏன்னா சிறப்பு நீ நீதிமன்ற அமைச்சர் டெய்லி நடக்கும் டெய்லி விவா கிராஷ் நடக்கும் விசாரணை நடக்கும் அன்றைக்கி அன்றைக்கி டெய்லி போகணும் யார் செந்தில் பாலாஜி அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அந்த இது இது இதனால் இருக்கிற மினிஸ்டர் இதுக்கு இதாக போகுது சுப்ரீம் கோர்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பெயில் கேன்சல் பண்ண போகிறாங்க ஏன்னா அவர் பெயில் வாங்குறப்ப சாதாரண எம்எல்ஏ தான் இப்போ வந்து பெயில் வாங்கி எங்கிட்ட எதுவுமே சொல்லன்ட்டு இது இல்லை அதே இவர் வந்து கேஜ்ரிவால் இது இருக்கிறப்ப நீ முதல்வராக இருந்தால் கூட நீ வந்து செக்ரட்ரியேட் போகக்கூடாது நீ எந்த ஃபைலும் பார்க்கக்கூட எதுவும் கண்டிஷன் பெயில் போட்டாங்க ஏன்னா இவருக்கு இல்லை இவர் வந்து இது பந்து இவர் மிகப்பெரிய தப்பு நடந்துருக்கு இப்போ இதனால் இ தமிழ்நாடு பார்த்து இந்தியாவே சருக்கி போகுது ஒரு மினிஸ்டராக இருக்காங்க டெய்லி போக போகிறாங்க இவரால ஸ்டாலின் எடுத்து தவறான முடிவால் ஏறக்குறைய இருபது மினிஸ்டர் மேலே கரப்ஷன் கேஸ் இருக்குது அவங்களையும் தோண்ட போகிறாங்க எதுன்ட்டு ஏன்னா இந்த செந்தில் பாலாஜி வழக்கு வந்து உயர்நீதி சென்னை உயர்நீதி சிறப்பு நீதிமன்றம் அமையுங்க அப்படி ஏன்னா இந்த வழக்கு யார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் கையில் இருக்குது ஸ்டாலின் கையில் இருக்கு அப்படி இருக்கப்ப சரியாக நடைபெறுமா அவர் என்று சொல்லியிருக்கார் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்க போகிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த கேஸு வேறஸ்டேட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுவும் இருக்குது இல்லை போனால் ஈத்து முடிவிடுவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு நல்லா தெரியும் ஒரே ஒரு செய்தி நேரம் முடிந்தது சிக்னல் வந்துட்டு அடுத்த செய்தி உண்டா சார் இதுதான் பரபரப்பான செய்தி சார் இதுதான் பரபரப்பான செய்தி உண்மையிலே நீங்கள் சொன்னது வந்து இன்னைக்கு நம்ம பேசுனது ரொம்ப முக்கியமான செய்தில தமிழ்நாட்டு செய்தியை பார்த்துட்டோம் இது எல்லாமே ஜம்மு காஷ்மீருடைய எலெக்ஷன் வந்து பூரணப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆமாம் அப்புறம் ஹரியானா ஆமாம் ஹரியானா அந்த செய்திகள் நம்ம அப்புறம் பேசுவோம் நாளைக்குள்ள நாலரை மறுநாள் பேசுவோம் அது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய அளவுகோலாக இருக்க போகிறது நேற்று கூட மல்லிகார்ஜுன கார்கே மயக்கம் அடைந்து விழுந்து விட்டார் அந்த ஒரு செய்தியோட மயக்கம் தெளிந்த உடனே சொன்னாரு நான் இப்போது சாக மாட்டேன் எனக்கு மோடி ஆட்சி அகற்றி பிறகுதான் நான் மரணிப்பதற்குள் மோடியை அகற்றிவிட்டு தான் மரணிப்பேனுங்கிறாரு அமித்ஷா என்ன சொல்றாரு இது என்ன பேச்சு அவருடைய உடல்நிலைக்கு வெறுப்பு அரசியலை அவர் பயன்படுத்துகிறார் எல்லா வல்ல இரவண்டத்திலே நான் பிரார்த்திக்கிறேன் ஆயிலையும் மோடியும் திரு மோடி அவர்களும் அவர் விசாரிச்சிருக்கார் பிரகலாத் ஜோஷி சொல்றாரு மோடி அவர்களும் விசாரிக்கிறார் ஆனால் வயதாகிவிட்டால் சில குழப்பங்கள் வந்து விடும் ஆனாலும் கூட மோடி அகற்ற இது ஒன்றும் பெரிய வெறுப்பில்லை மோடியை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை இருக்கின்றது அவர்களும் இந்த அக்கறையோடு பேசுகிறார்கள் அதை விட ஒரு பெரும் கவலையான செய்தியை நேற்று ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசிக்கொண்டார் காஷ்மீரில் தீவிரவாதிகள் யார் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ரஷீத் போன்றவர்கள் ஜமாத்துல் இஸ்லாமி போன்ற அமைப்புகள் இன்றைக்கு எலெக்ஷனில் போரி அவர்கள் அது சமரில் போ போட்டியிட போகிறாங்க அவர்களோடு சமரசம் செய்கின்ற ஒரு போக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது என்று தான் காஷ்மீர் ஆக்கும் அப்படிங்கிற கவலை செலுத்துறாங்க இதுல என்ன ஒரு உகாரம்னா சத்யபால் மாலிக்கு சொன்ன மாதிரி பிஜேபி அரசியல் செய்வது உறுதியாயிற்று ஏன்னா நாற்பத்தஞ்சு வீரர்கள் அந்த கண்வெயில் கான்வெயில போறது பாதுகாப்பு அல்ல என்று சொன்னாலும் கவர்னர் சொல்கிறார் மோடி தரப்பிலிருந்து வாயை பொத்துங்கோன்னு சொல்லி நாற்பத்தஞ்சு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் புல்வாமா தாக்குதல் எல்லாம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதுன்னு பிஜேபியினுடைய ஆள் சத்யபால் மாலிக் தான் குறை சொல்றாரு இன்னைக்கு நாம அடிச்சுக்கிடலாம் பிடிச்சிக்கிடலாம் ஆனால் தேச துரோகிகளையும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டெரரிஸ்டையும் நாம எந்த காலத்திலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதி தான் அளவு பண்ண முடியாது மாதிரிலாம் காஷ்மீர் பயங்கரவாதிகள் எப்பொழுதும் அடக்கப்பட வேண்டியவர்கள் அது இந்தியாவுடைய ஒரு யுனைட்டட் பார்ட் ஆஃப் இணைந்த மாநிலம் இணைந்த மாநிலம் அதாவது நேஷன் தான் இந்தியாவின் ஒருங்கிணைந்த அவர்களுக்கு சில சலுகைகளை கொடுக்கலாம் அது நம் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விவகாரம் ஆனால் இதில் ரெண்டு ஏற்கனவே காங்கிரஸ் செய்த தவறுகளால் நாம் இன்று அணிவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பிஜேபியும் ஜமாத்து இஸ்லாமிய அவாமி அந்த லீக் அந்த குறிப்புகள் ரஷீத் போன்றவர்களோடு முகமுகமாக உரையாற்றுகிறார் நாளைக்கு வந்தால் கூட்டணி காரணம் தேசிய மாநாட்டு கட்சியும் தேசிய மாநாட்டு கட்சி நிறைய தியாகம் செஞ்சிருக்காங்க அவர்கள் பாகிஸ்தானுடைய கடும் எதிரி சீனாவின் கடும் எதிரி நம் நாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் முதல்ல பிடிபி அப்படின்னு சொல்லி பிடிபியோட கூட்டம் அமைச்சிருக்காங்க இப்ப ரஷீத் ஹவாமினிக்கு ஜமாத் இஸ்லாமின்ற தீவிரவாத குருப்புகளோடு பாஜக கூட்டணி அமைப்பது பெரும் ஆபத்து இல்ல இல்ல அவங்கள மாநிலத்தை ஆட்சி பிடிக்கணும் எந்த லெவலுக்கும் போவாங்க இது ரொம்ப பாஸ்தான் நேரம் இதுதான் நேரம் முடிந்தது காஷ்மீர்ல மூணு கட்ட வாக்குப்பதிவு நடந்து போச்சு அக்டோபர் எட்டாம் தேதி நடக்க போகுது இப்ப அரியானால அஞ்சாம் தேதி வாக்குப்பதிவு ஹரியானாவிலும் இப்படிதான் இருக்கு சரி காங்கிரஸ் அதெல்லாம் உட்கட்சி பூசா அது என்ன நடக்க சார் இதே போல இன்னும் பரபரப்பான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்